அறிகளே உள்ளே நுழைந்தவுடனே ஒரு ஒரு சிறு இடம், அந்த இடத்தில் தான் அந்த இறந்து போன சரீரத்தை வைத்து அதற்குரிய காரியங்கள் எல்லாம் செய்வதற்காக வருகிறார். அந்த இடத்திலே வைத்து விட்டு உள்ளே வைக்கின்ற வருகிறார். அப்படியானால் இயேசுவின் கடலைக்குள்ளாக சென்று அதை பார்த்து விட்டு அங்கே ஜெபித்து விட்டு வெளியே வரும்போது இயேசு கிறிஸ்து உயிருள்ள ஆண்டவராக, உயிர் தந்த ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுதான் சாது சுந்தர் சொல்லி சொல்கிறார். இயேசுவின் கடலை எப்போதும் திறந்த கடலையாக, இது ஒருபோதும் மூடப்பட்ட கடலையாக இயேசுவின் கடலை இல்லை என்று சொல்லி சாது சுந்தர் சிங் தன் அனுபவத்திலே சொல்கிறார். இந்த காலியான கடலை, இந்த திறந்திருக்கக்கூடிய கடலை தான் திருச்சபையின் அஸ்திவாரமாகவும் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மூல காரணமாக இருக்கிறது. இந்த கடலை திறந்த கடலையாக இல்லாமல் இருக்குமானால் இது கிறிஸ்தவ சமுதாயமே இல்லை. இயேசுவின் கடலை திறந்த கடலையாக இல்லாமல் இருக்குமானால் நாம் இந்த கிறிஸ்தவர்களாக விசுவாசிப்பது வி. அதைத்தான் கோமடிகள் சொல்கிறார். ஒன்று கொள்கை 15:14 அழகாக சொல்கிறார். ஒன்று கொள்கை 15:14 கோமல் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், கிறிஸ்து உயிரோடு இயலவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதான், உங்கள் விசுவாசமும் விருதான். இயேசு உயிர்த்தலாமல் இருப்பாரானா பிரசங்கம் பண்ணும் வீக். இயேசு உயிரோடு இயலாமல் இருப்பாரானா அவரை விசுவாசிப்பது விருதான். எனவே இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்துவ திருச்சபையினுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது, விசுவாசத்திற்கு ஒரு மூளை மூல காரணமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு காரியங்களை சுட்டிக்காட்டி முடிக்கப்படுகிறேன். முதலாவதாக உயிர்த்தெழுதல் நம்பிக்கையின் பரிசு. உயிர்த்தெழுதல் என்பது நம்பிக்கையின் பரிசு. ஈஸ்டர் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் ஹோப், இஸ் எ கிஃப்ட் ஆஃப் ஹோப். கிறிஸ்மஸ் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் லவ், வேரஸ் ஈஸ்டர் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் ஹோப். கிறிஸ்மஸ் என்பது அன்பின் பரிசு. கிறிஸ்மஸ் தினத்திலே கடவுள் அன்பை நமக்கு பரிசாக கொடுத்தார். இந்த ஈஸ்டர் தினத்திலே ஆண்டவர் நம்பிக்கை என்பதை நமக்கு பரிசாக கொடுத்தார். இது ஒரு நம்பிக்கையின் பரிசு தான் ஈஸ்டர். கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியது. கிறிஸ்தவனுடைய பிறப்பு என்பது ஒரு புதிய அத்தியாயம், புதிய வரலாறை போட்டு, என்ன வரலாறு, கிபி கிமு என்று சொல்லி வரலாறு இரண்டாக பிரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு புதிய வரலாற்றை கொடுத்தது ஒரு அன்பை, ஒரு அன்பின் பரிசு தான். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அன்பின் பரிசாக கொடுத்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். ஆனால் ஈஸ்டர் என்பது, உயிர்த்தெழுதல் என்பது புதிய நம்பிக்கையை அறிமுகப்படுத்துகிறது. ஈஸ்டர் இன்ஸ்டால் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுப்பதுதான் இந்த ஈஸ்டர் பண்டிகை என்று சொன்னால் என்ன நம்பிக்கை. இந்த ஈஸ்டர் பண்டிகை என்ன நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது என்றால் கட்டுகள் எல்லாம் அமைக்கப்படும், கட்டுகள் அமைக்கப்படும் நம்பிக்கை, போராட்டத்திலே வெற்றி பெறக்கூடிய நம்பிக்கை. இந்த ரெண்டு நம்பிக்கையை இந்த ஈஸ்டர் பண்டிகை நமக்கு கொடுக்கிறது. கட்டுகள் அமைக்கப்படும் இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டுகளும் அமைக்கப்படும். அவருடைய சரீரத்தை சடலத்தை நாம் என்ன செய்கிறோம், அதை கட்டி அங்கு வைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது அவருடைய கட்டுகளும் என்ன செய்யப்பட்டது, அமைக்கப்பட்டது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழும் பொழுது அவருடைய கட்டுகள் அமைக்கப்பட்டது. வாசியங்கள் அப்போஸ்தலர் 2:24 2:24 தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அமைத்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது என்றது. தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டை அமைத்து அவரை எழுப்பினார். இயேசு கிறிஸ்துவுடைய கட்டை அமைத்து எழுப்பினார். இயேசு கிறிஸ்துவுடைய கட்டை என்ன செய்யப்பட்டது, அமைந்தது. அதே போல் லாசருடைய கட்டு அவிழ்க்கப்பட்டது. யோவான் 11:44 லாசருன் கடலையில் நின்று லாசருவே வெளியே வா என்று சொல்கிறார். லாசரு வெளியே வருகிறார். ஆண்டவர் என்ன சொல்றார்,
இவனை கத்த வைத்து விடுங்க. உயிர்த்தெழுதல் என்பது கத்த வைத்தார். இயேசு கிறிஸ்துவுடைய கட்டு அவிழ்க்கப்பட்டது, லாசருவின் கட்டு அவிழ்க்கப்பட்டது. கட்டை அவிழ்க்கப்படாமல் கட்டை நாம் அதை அதை கட்டை எடுக்காமல் உயிர்த்தெழுந்த ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. உயிர்த்தெழுந்த மனிதன் பேச முடியாது. உயிர்த்தெழுந்த மனிதன் பேச பார்க்க முடியாது, கேட்க முடியாது, நடமாட உயிர்த்தெழுந்து விடலாம், ஆனால் கட்ட உழைக்கப்பட்டது. கட்ட உழைக்கப்பட்டால்தான் உயிர்த்தெழுந்த அனுபவத்தை என்ன செய்ய முடியும்? நடைமுறைப்படுத்த முடியும்.